ஒரு விளையாட்டு யுகத்தின் வரலாற்று அத்தியாயம் இவர். விளையாட்டுத் துறையில் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொரு வீரர்களின் எதிர்பார்ப்பாகவும் இலக்காகவும் இருப்பது என்றோ ஒரு நாள் தனது தாய் நாட்டுக்காக விளையாட வேண்டும் என்பதே. கிரிக்கெட் சிலருக்கு பொழுதுபோக்கு, சிலருக்கு வீண் விளையாட்டு, சிலருக்கு தேசிய விளையாட்டு, இன்னும் சிலருக்கு விருப்பமான விளையாட்டு. ஆனால் இவருக்கு இதுவே இலக்கு. சாதிக்க பிறந்தவன் எதிர்மறையிலும் உடன்பாட்டை ஏற்படுத்துவான், சாதாரண விடயத்திலும் சாதனை புரிவான். இதுவே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போலும். அந்த வகையில் மடவளை எனும் ஊர் இன்று பெருமை கொள்கிறது. அது தனது ஊர்வாசிகள் பெரும் பெரும் வியாபாரிகளாக தொழில் அதிபர்களாக மாறியுள்ளார்களே என்பதை நினைத்தல்ல. என்னுடைய ஊரில் ஒரு சாதாரண வறிய குடும்பத்தில் பிறந்த ஒருவர், அறிமுகமற்று எவருமே கண்டுகொள்ளாத ஒருவர், ஒரு வரலாற்று அத்தியாயமாக மாறி சர்வதேசமே திரும்பி பார்த்த ஒரு கிரிக்கெட் வீரனை உருவாக்கியதை எண்ணி பெருமை கொள்கிறது. ஆம், 1995 பிப்ரவரி மாதம் 13 கண்டி மடவளையில் உம்மு ஷரீகா முகமது ஷஹாப் தம்பதியினருக்கு இரண்டாவது குழந்தையாக பிறந்தவர் தான் முகமது ஷிராஸ். உங்களோட மகன் இலங்கை தேசிய அணியில விளையாட போறாரு, எப்படியான சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது? குறுகிய காலத்துல மிக இவ்வளோ திறனப்பட்டு இவ்வளோ கஷ்டமா இருந்து இவ்வளோ முன்னுக்கு வர காரணத்தினால எனக்கு நல்லா மிக சந்தோஷமாக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். சிராஸ் ஸ்ரீலங்கா டீமுக்காக ஈடுபட்டதுக்கு சந்தோஷப்படுறேன். நாட்டுக்காக வேண்டி எல்லாரும் துவா செஞ்சீங்க, அவருக்கு நன்றி. தனது ஆரம்ப கல்வியை மதீனா தேசிய பாடசாலையில் ஆரம்பித்த இவர் உயர்தரம் வரையில் அதே கல்லூரியில் கற்றார். சிறுவயதிலிருந்தே கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம் கொண்ட ஷிராஸ் 2008 தன்னுடைய பாடசாலை அணிக்காக விளையாட ஆரம்பித்தார். விளையும் பயிரை முளையில் தெரியும் என்பதை போல் ஷிராஸின் திறமை கிரிக்கெட்டில் அச்சாணியாக ஊன்றி பிடித்தது. அப்போதைய பாடசாலையின் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர்களான முகமது ரிகாஸ் மற்றும் முகமது நஜ்மி ஆகியோரின் வழிகாட்டலினால் தான் இவர் இன்று பேசப்படும் ஒரு நட்சத்திரமாக மாறியுள்ளார். சிராஸ் இன்னொரு என்கிட்ட ப்ராக்டிஸ் வரக்குள்ள அவருக்கு வயசு 11 அவர் அந்த டைம்லேயே நல்ல டேலண்ட் உள்ள பிளேயர் உண்டு. அவர் வந்த உடனே நாங்கள் அவரை பவுல் பண்ண சொல்லி பார்த்தோம். ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஐடியல் பிளேயராக இருந்தார். ஸோ அவரை வச்சு நாங்கள் நிறைய டெவலப் பண்ணோம். நான் மட்டுமில்லை, என்னோட சிஸ்டர் நஜிமி, நாங்கள் ரெண்டு பேரும் அவரோட நிறைய ஒர்க் அவுட் ஒன்று பண்ணோம். ஸோ ஐடியா ரிசால்ட் தான் இப்போ அவர் நேஷனல் ஸ்கோர்ட்டுக்கு வந்திருக்கிறது. சார், நான் எதிர்பார்க்குறவன் நல்ல ஒரு கிரிக்கெட் வீரராக வருவார். இந்த சிராஸ்ன்ற போய் வந்து என்டைய ரிகாஸ் டைம் ப்ராக்டிஸ் வந்தது அண்டர் 13 இவர் இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு ஹெல்ப் பண்ண சகலருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மதீனா தேசிய பாடசாலைக்காக 2008 2014 வரை விளையாடி பல வெற்றிகளையும் பெற்று பாடசாலையின் நாமத்தை மிளிரச் செய்தார். அந்த காலப்பகுதியில் மாவட்ட ரீதியிலான போட்டிகள், மாகாண ரீதியிலான போட்டிகளில் பங்கேற்றார். 2011 முதல் 2015 வரை குருநாகல் யூத் கிரிக்கெட் கழகத்துக்காக விளையாடினார். அந்த பருவ காலத்தில் தான் ஷிராஸ் அதிகம் பேசப்பட்டார். வேலையில்லாதவர்கள் பொழுதுபோக்குக்காக விளையாடும் விளையாட்டு என கேவலமாகவும் தரக்குறைவாகவும் சிலர் பேசும் போது தனது நோக்கத்தை அடைவதில் யாருடைய விமர்சனத்தையும் பொருட்படுத்தாது முழுமூச்சாக முயற்சித்து போராடி பல சவால்களை எதிர்கொண்டதன் விளைவாக 2016 முதற்தர போட்டியில் விளையாடும் கன்னி வாய்ப்பை பெற்றார். பிரபலமான கிரிக்கெட் கழகங்களில் ஒன்றான கோல்ஸ் கழகம் ஷிராஸுக்கு வாய்ப்பு வழங்கியது. 2016 நவம்பர் மாதம் 29 முவஸ் விளையாட்டுக் கழகத்துக்கு எதிராக கோல்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஷிராஸ் முதற்தர அறிமுகம் பெற்று விளையாடினார். தனது கன்னி போட்டியிலேயே ஒரு விக்கெட்டினையும் வீழ்த்தினார். 2 கோல்ஸ் கழகத்துக்கு விளையாடிய ஷிராஸ் 2018 BRC கழகத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இறுதியாக நடைபெற்ற TIA பிரீமியர் லீக் உள்ளூர் போட்டிகளில் துறைமுக அதிகார சபை விளையாட்டுக் கழகத்துக்கு எதிராக மூவஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் விளையாடிய ஷிராஸ் ஒரு விக்கெட்டினை வீழ்த்தினார். உள்ளூர் கழகங்களில் சிறப்பாக பிரகாசித்து வந்த ஷிராஸின் முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் 2019 அங்கீகாரம் கிடைத்தது. இலங்கை தேசிய ஏ அணியில் இடம் பிடித்தார் ஷிராஸ். அயர்லாந்து ஏ அணிக்கு எதிராக கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்ற 4 போட்டியில் பிரதான வேக பந்து வீச்சாளராக ஷிராஸ் களமிறங்கினார். தனது மிரட்டல் வேகத்தால் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்களையும் இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட்களையும் வீழ்த்தி மொத்தமாக அந்த போட்டியில் 6 விக்கெட்களை அள்ளினார் ஷிராஸ். இவரின் அபாரத்தால் இலங்கை ஏ அணி மிக பெரும் வெற்றியை பெற்றது. இதுவே இலங்கை தேசிய அணியில் இடம் பிடிப்பதற்கு அச்சாணியாகவும் அமைந்தது.
எப்போது தேசிய அணியில் வாய்ப்பு கிடைக்கும் என வழிமேல் விழிவைத்து காத்திருந்த ஷிராஸுக்கு பிப்ரவரி மாதம் 5 திகதி இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. இலங்கை தென்னாப்பிரிக்க தொடருக்கான டெஸ்ட் அணி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதில் ஷிராஸின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை போல் ஒரு பந்தை வாங்குவதற்கு வழியில்லாத ஷிராஸ் இலங்கை தேசிய அணியில் இடம் பிடித்தார். பெட்டை பிடித்து என்ன சாதிக்க போகிறீர்கள் என்று கேட்டவர்களுக்கு ஷிராஸின் அடைவு ஒரு பதிலடிதான். இதயம் சாதாரணமாக எண்ணலாகாது என்பதற்கு இவரது அடைவு ஓர் உதாரணம் தான். ஷிராஸ் சஹாப் அவர் இது ஸ்ரீலங்கா டீம்ல விளையாடி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா மேன் ஆஃப் த மேட்ச் எடுப்பார் என்று நம்புகிறேன். அவர் வந்து நிறைய விக்கெட்டுகளையும் எடுத்து வெற்றி பெறுவார் என நம்புகிறேன். ஸ்ரீலங்கா டீமுக்காக பாடுபட்டு அவர் நல்ல பெரிய பெரிய விக்கெட்டுகள் எடுக்கணும். சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு தான் நம்ம முதற்கண்டி நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் சொன்னோன்னா நான் என்னோடய எம்பிஷன் ஒன்று தான், எப்படி சரி நேஷனல் டீமுக்கு விளாட்னோட எம்பிஷன் ஒன்றுதோடு தான் கிரிக்கெட்டை தொடங்கினேன். அதே மாதிரி சான்ஸ் ஒன்று கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷமாயிது. அதே மாதிரி இந்த சந்தோஷத்தை என்னோடய உம்மட சொல்லக்கொள்ளத்தான் எனக்கு அவங்கப்படுற சந்தோஷம்தான். அதை விட பெரிய சந்தோஷமாக எனக்கு விளங்கிச்சு. ஊர் மக்களுக்கும் பெருமை நினைக்கிறேன் இந்த நான் செலக்ட் ஆகினது. நான் பாடசாலையில் கிரிக்கெட் தொடங்கின வந்து 13 வயசுலேருந்து தான். அப்படி தான் கண்டினியூ பண்ணி அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 ஸ்கூலில் எல்லா இதுலேயும் அடித்தேன். அப்புறம் அண்டர் 15 டிஸ்ட்ரிக்ட் சான்ஸ் ஒன்று இருந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் சான்ஸில் தான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் அண்டர் 17 சான்ஸ் கிடச்சிச்சு டிஸ்ட்ரிக், அண்டர் 19 சான்ஸ் கிடச்சி டிஸ்ட்ரிக். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு 2001 கிளப்பு ஒன்றுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று வந்துச்சு. எனக்கு ஒஃபர் ஒன்று வந்துச்சு. அந்த ஒஃபருக்காக நான் குர்ணாவல் போக வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்பட்டுச்சு. அங்கே போனால் என்னை போலிங்கை பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு போலர் ஒன்று இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து இல்லை, இந்த போலர் நாங்கள் செஞ்செடுக்கொண்டு அந்த கிளப்புக்காக தொடர்ந்து கண்டினியூவாக விளையாடினேன். சீனியர்ஸ் பிளேயர்ஸோட விளையாடுறது அவளோட நான் கிளப் மேட்ச், அந்த சீனியர் பிளேஸ் மாரோட நான் கிளப் மேட்ச்லாம் மீட் பண்ணிடும். அவளையும் எனக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்துக்கிறாங்க. சுற்றி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கேமை செய்யணும்னு நினைக்கிறேன். 2019 ஜனவரி 6 மறக்க முடியாத நாள்டா. முதல் முதலாக ஸ்ரீலங்கா டீமுக்கு விளையாட கிடச்ச ஏ டீம் இலங்கையின் ஏ அணிக்கு விளையாட கிடச்ச நாள் தான் அது. அந்த நாளில் ஃபெஸ்ட் மேட்ச் அயர்லாண்டோட இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் எனக்கு சான்ஸும் கிடச்சி ஃபெஸ்ட் மேட்சே விளையாடுறதுக்கு. ஃபெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 4, செகண்ட் இன்னிங்ஸ் 2, மேட்ச் பேக் 6 எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபெஸ்ட் மேட்சே விக்கெட் எடுத்தது. நீ பயணிக்கும் இத்துறையில் பற்பல சாதனைகளை நிகழ்த்தி தமிழ் பேசும் ஒருவனுக்கு கிடைத்துள்ள இவ்வாய்ப்பை கொண்டு இலங்கையின் நாமத்தை உலக அரங்கில் மிளிரச் செய்ய வாழ்த்துக்கள்.